ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வர பாருங்கள், அப்போ தான் அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி இப்போ மோஸ்ட்டாக இது வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நார்மலாக எல்லா கடையிலுமே இது கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, முல்தானி மெட்டி வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 ஸ்பூன் போதும் அப்படின்னா நான் போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையுமே ரேஷியோ பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னா, லெமன், ஹனி, அப்புறம் மில்க், இது மூணும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து வந்து லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஸ்பூன் முல்தானி மெட்டினா 1 ஸ்பூன் லெமன். முல்தானி மெட்டி வந்து கண்டிப்பாக இப்போலாம் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் வந்து இதில் இருக்க பெனிஃபிட் என்ன, இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து நைட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இது பெனிஃபிட் என்னென்னா, இயற்கையாகவே முகத்தை வந்து ரொம்ப அழகாக காமிக்கும். இப்போ வந்து ஹனி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஹனி வந்து போட்டால் வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஆகாது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எந்த பேக் நான் போட்டாலுமே ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் போட்டு விடுவேன். அவர் வந்து இப்போ நான் அந்த பேக் நான் போட்டு விட்டதுக்கு சொன்னார், ஐயோ ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் ஒயிட் ஆயிடுமா அப்படின்னாரு. ஐயோ எல்லாம் ஆகாதுங்க அப்படி சொன்னதுக்கு, ஏ நாங்களாம் 90 கிட்ஸ்ப்பா, அப்படி தான் யோசிப்போம் அப்படின்றாங்க. ஸோ 90 கிட்ஸ் பார்க்குறவங்க யாருமே அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இப்போ வந்து மில்க் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவ்வளோதான், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக பபிள்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி, ஏன்னா முல்தானி மெட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ப்ரெஷ் வச்சு தான் வந்து என் கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன். எப்பயும் போல் கூடிய சீக்கிரம் வந்து என் முகத்துலையே அப்ளை பண்ணுறத வீடியோவாக நான் போட தான் போகிறேன். ஒரு சில வீடியோ இப்போ வந்து ஹேண்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக முல்தானி மெட்டி போடுறதுனால ஆயிலி ஸ்கின் உள்ள உங்களுக்குலாம் அந்த ஆயிலாக இல்லாமல் ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன், சும்மா டெமோக்காண்டி. நீங்கள் வந்து இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். நைட் நைட் வந்து அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது, ஏன்னா நம்ம மார்னிங் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் பேக். எந்த ஒரு ஃபேஸ் பேக்னாலும் நான் எப்பயும் சொல்கிறது தான், நெக் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக் மட்டும் கருப்பாகிக்கிட்டே போயிடும் அப்புறம், ஏன்னா நம்ம வேர்வை எல்லாமே நெக்கில் தான் வந்து நிற்கும். அதனால் ஃபேஸ்க்கு போடும்போது மறக்காமல் நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இதை வந்து ஒரு காட்டன் பேடால் தொடச்சிடுறேன். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சு, ஆனால் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது 15 ஆர் 20 மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க, ரொம்ப ட்ரையாக விடாதீங்க. ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸாக தான் கரெக்டு. இப்போ இதில் நல்லா துடைச்சதுக்கப்புறம் நான் ஒரு டவலால் ஈரம்லாம் துடைச்சிக்கிறேன். கண்டிப்பாக பிரைட்னஸ் தெரியும், ஏன்னா நம்ம எந்த ஒரு பேக் போட்டாலுமே கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக க்ளோவிங்காக இருக்கும் நம்மளோட எந்த ஒரு பேக் போட்டாலும் நம்ம ஸ்கின்னு. ஆனால் இதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது, அது பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்கின் வந்து ஃபேர்னஸ் ஆகிறது. நான் வந்து ஃபைனலாக தான் வந்து லைட் ஆன் பண்ணேன், ஏன்னா வந்து கையில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகே, நம்ம வீடியோ முடிகிற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்த எல்லோருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டேக் கேர், பை பை.